श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राच्यम् प्रकाशयतु वः परमम् रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः। शरणागति मन्त्रसारमाण गद्यत्तिले நாம் மனோவாக்காயகி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூர்ணிகையை பார்க்கணும். இப்போது துவயமந்திரத்தினுடைய விவரணமாக இருக்கும் பொழுது துவயத்தினுடைய உத்தர கண்டத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லும்பொழுது நமஹா என்பதனுடைய அர்த்தம் இப்போ பார்க்க போகிறோம். நமஹா அப்படின்னு சொல்லச்ச இங்கே நமஸ்காரம் சரணாகதி அப்படிங்கிற அர்த்தம் இங்கே ஒட்டாது. ஏன்னா இது உபேயத்தை சொல்றது. துவயமந்திரத்திலே பூர்வகண்டம் தானே உபாயத்தை சொல்றது, உத்தரகண்டங்கிறது பலனை புருஷார்த்தத்தை உபேயத்தை சொல்கிறது. அதனால இங்க போய் நமஸ்காரம் பண்றேன் சரணாகதி பண்றேங்கிற அர்த்தம் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா ந மகா அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஸ்ரீமதே நாராயணாய சீமானான எம்பெருமானுக்கே நான் ஆட்படுவேன் ந மகா அப்படின்னு அர்த்தம். இது பிரதிபந்தக நிவர்த்தியை பிரார்த்திக்கிறது அப்படின்னு சொல்றான். எனக்கான கைங்கரியத்துக்கான தடைகளை எல்லாம் எனக்கு இல்லாமல் கைங்கரியம் சித்திக்க வேணும் அப்படிங்கிறதாக இருக்கு. அதனுடைய அர்த்தம் தான் இப்ப பார்க்க போறோம். கைங்கரியத்துக்கான தடை அப்படின்னா என்ன தடை இருக்கு நமக்கு கைங்கரியத்துக்கு அப்படின்னா நம்மளுடைய பாபம்தான் தடை, வேற எதுவுமே கிடையாது. அதனால என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அருளி அதுக்கப்புறம் எனக்கு கைங்கரிய சித்தியை கொடுக்க வேண்டும். கைங்கரிய சித்தியை கொடுக்க வேணுங்கிறது பின்னாடி வரப்போறது. இதுலயே இப்ப பாபங்களை போக்கி அருளி அப்படிங்கிற அர்த்தம் மாத்திரம் இப்ப வரப்போறது. இப்ப பார்க்க போறோம் மனோவாக்காயைகி அப்படின்னு ஆரம்பிச்சு. ஆனால் துவயமந்திரத்துல ஸ்ரீமதே நாராயணாயன் முதல்ல இருக்கு, அப்புறம் தானே நமஹான் இருக்கு. அப்ப முதல்ல ஸ்ரீமதே நாராயணாய அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை முதல்ல சொல்லணும். அதுல நாராயண பதத்தினுடைய அர்த்தம்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸ்ரீமதேங்கிறதுக்கு அர்த்தமும் முதல்ல சொல்லியாச்சு. அந்த சதுர்த்தி இருக்கும் இல்லையோ, அதுதான் புருஷார்த்த பிரார்த்தனை. அந்த சதுர்த்திக்கு அர்த்தத்தை சொல்லணும், நமஹாங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அதுல முதல்ல நமஹாங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறம் சதுர்த்திக்கு அர்த்தத்தை சொல்ல போறார். ஏன் மாத்தி சொல்றார் அப்படின்னா, விரோதி நிவர்த்தி பூர்வகமாக பலன் வரணும் நமக்கு. அதான் முதல்ல பாபங்கள்லாம் போனாதானே பலன் கிடைக்கும். எனக்கு நாராயணனுக்கே நான் ஆட்பட்டு கைங்கரியம் செய்வேன், அந்த பலனுக்கான தடை போக வேணும் அப்படின்னு அர்த்தம் இருந்தா கூட தடை தானே முதல்ல போகணும். தடை போனப்புறம் தான் இந்த பலன்கிறது வரும். இதுக்கு அர்த்தக்கிரமம் அப்படின்னு பெயர். பாட்டக்கிரமம் அர்த்தக்கிரமம் நிறைய இருக்கு மீமாம்சையில். பாட்டக்கிரமம்னா வரிசையா நம்ம அர்த்தம் சொல்லிட்டு வரணும். அர்த்தக்கிரமம்னா பிரயோஜனத்தை அனுசரிச்சு மாறும். இந்த இடத்துல பிரதிபந்தக நிவர்த்தி வந்தாதான் நாராயணனுக்கு கைங்கரியம் செய்ய முடியும். அதனால பிரதிபந்தக நிவர்த்தி பாபங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்ல வேண்டி இருக்கு. அதனால அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகவத் சரணாரவிந்தத்துல கைங்கரி வேணுங்கிறத பின்னாடி பிரார்த்திக்க போற. இப்போ அந்த பாப நிவர்த்தி தடையான பாபங்கள் போகணும் அப்படிங்கறத சொல்லுவதற்கு இந்த இடத்துல மூணு சூர்ணிகா இருக்கு. அதுல முதல் சூர்ணிகை முதல் கத்தியம் மனோவாக்காயைஹி அநாதிகால பிரவிருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவத அபசார பாகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவித அனந்த அபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதஹ க்ஷமஸ்வ. நான் செய்த அபசாரங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக
பொறுத்தருள வேணும், தண்ணி தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க கூடியது. இதுல அபசாரங்கள் தான் எத்தனை விதமா இருக்கு அப்படிங்கிறதை அழகா சாதிக்கிறார். முதல்ல மனோவாக்காயைஹி அநாதிகால பிரவிருத்த, அபசாரங்களை பத்தி சொல்றதா இதுல பூர்ணமாக இருக்கு. கடைசியில் சர்வான் அசேஷதாக க்ஷமஸ்வ அப்படின்னு முடிச்சு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, மனசு வாக்கு காயம் இது மூணு நாளையுமே நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது விஷயம், அனாதிகால பிரவிருத்தமாக என்னைக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியாமல் அனாதிகாலமாக நடந்துட்டு இருக்கு இந்த அபசாரங்கள்லாம். மூணாவது, அது அனந்தமாக இருந்துட்டு இருக்கு. அதாவது எத்தனை கனெக்ட் பண்ண முடியாது, அத்தனை பாபங்கள் இருக்கு. நாலாவது, அஞ்சு விதமான பாபங்கள் இருக்கு, அகிருத்தியகரண, கிருத்திய அகரண, பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசஹ்யாபச்சார, இப்படியாக இந்த அஞ்சுல ஒன்னொண்ணுமே பல விதமா இருக்கு. இப்படியாக மொத்தமா அனந்த அபச்சாரங்களாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அபச்சாரங்கள்ல இன்னொரு விதத்துல பார்த்தா, ஆரத்த காரியம் அனாரத்த காரியம்னு ரெண்டு விதமா இருக்கு. பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டது, பலன் கொடுக்க ஆரம்பிக்காதது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அபச்சாரத்தை பார்த்தா கிரியான் கிருத்தான், செஞ்ச பாபங்கள், செஞ்ச பாபங்கள்ல தான் பலன் கொடுக்க ஆரம்பிச்சது ஆரம்பிக்காதுன்னு ரெண்டு இருக்கு. அப்புறம் செய்த பாபங்கள், செய்து கொண்டிருக்கும் பாபங்கள், செய்ய போகும் பாபங்கள் அப்படின்னு மூணு விதம் இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமாக க்ஷமித்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இதுல முதல் விஷயம் மனோவாக்காயைஹி, அதாவது மனசினாலே செய்யக்கூடிய பாபம், வாக்கினாலே செய்யக்கூடிய பாபம், சரீரத்தினாலே செய்யக்கூடிய பாபம்னு இந்த கரணத்திரயம் இருக்கும் இல்லையோ, மூணு நாளையும் பாபம் செய்யறோம், எல்லாத்தாலையும் பாபம் செய்யறோம். இதை மூணும் தனியா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மனுஸ்மிருதியில இந்த மூணு லிஸ்ட் போட்டிருக்காரு, மனசினாலே என்னென்ன பாபம், அதுக்கு என்ன தண்டனை, சரீரத்தினாலே என்னென்ன பாபம், அதுக்கு என்ன தண்டனை, எல்லாத்தையும் கொடுக்க. இப்ப வாக்குனாலே பாருஷ்யம், பொய் சொல்லுதல், பாருஷ்யம்னா குரூரமான வாக்கு சொல்லுதல், இதெல்லாம் வாக்குனாலே நடக்கலாம். மனசினாலே எத்தனையோ துரோக சிந்தைகள் முதலானது, அதெல்லாம் நடக்கலாம். மானச தோஷம், வாச்சிக தோஷம், அதுக்கப்புறம் வந்து காயிக தோஷம், அதான் வாச்சிக்க தோஷம்னு சொல்றா இல்லையா பத்திரிகையில, வாச்சிக்க தோஷாக சந்தவியாகன்னு போடுவோம். வாக்கினாலே வரக்கூடிய தோஷம்னு அர்த்தம். மாதிரி மூணு விதமான தோஷங்கள், பாபங்கள் எல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத இதுல மனுஸ்மிருத்தியில எடுத்து அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப மனோவாக்காயைகி அப்படின்னு சொல்ற என்ன அர்த்தம் கேட்டா, நல்ல காரியம் பண்றதுக்காக நீ எனக்கு மனசையும் வாக்கையும் சரீரத்தையும் கொடுத்துருக்க, ஆனா அதை வச்சுட்டே பாபம் பண்ணவன் நான் அப்படின்னு நம்மளுடைய பெருமை தான் தெரியுது இதுல. ஏன்னா மனசு வாக்காயம் நாம சம்பாதிக்கல, பகவான் தான் கொடுத்துருக்கான், அதை நல்லது பண்றதுக்காக தானே கொடுத்துருக்கான், ஆனா அதையே வச்சுண்டு நாம பாபம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு நிர்வேதம், ஒரு கஷ்டம். நல்லதுக்காக கொடுத்தா, நல்லதுக்காக பைசா கொடுத்தா அது போய் கெட்டதில் சில விஷயம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, அனாதிகால பிரவிருத்த, இந்த பாபம் அனாதிகாலமாக நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு ஆரம்பிச்சதுங்கிறது கிடையாது, ஏன்னா சம்சாரம்ங்கிறது அனாதி, ஜீவர்களும் அனாதி, ஜீவர்களுடைய கர்ம பிரவாகமும் அனாதி. அதனால அனாதிகாலமாக இந்த பாபங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டா, என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டா இதுக்கு பதில் கிடையாது நமக்கு. உண்மையில ஒரு விதத்துல பார்த்தோம்னா அனாதிகாலமா இருக்கிற அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமா இருக்கு. ஒரு பாபம் அதனுடைய பலனா இன்னொரு பாபம், அதனுடைய பலனா இன்னொரு பாபம் அப்படின்னு இருக்கு நமக்கு. இது கர்ம பிரவாகம் அப்படின்னு தானே பெயர், பிரவாக ரூபமாக இது மேல மேல வந்துட்டே இருக்கு. அதனால அனாதிகால பிரவர்த்த, அனாதிகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அனாதிகாலமா நடந்துட்டு இருக்கச்ச இத்தனை நாள் வீணாக்கிட்டேனே அப்படின்னு ஒரு நிர்வேதமும் இதுல துணிக்கிறது, அந்த அர்த்தமும் வச்சுக்கணும். அனாதிகாலமாவா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு, நீ எத்தனை நாள் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கறாள் இல்லையோ சாதாரணமா, நானே பத்து வருஷமா இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறாள் இல்லையோ, அந்த மாதிரியாக நீ எத்தனை வருஷமா இந்த பாபம் பண்ணிட்டு இருக்கானா, அனாதிகாலமா பண்ணிட்டு இருக்கேன்னா அதுல ஒரு நிர்வேதம்,
அனாதி காலமா ஆயும் இத்தனை நாளுக்கும் அது ஒண்ணு தோணவே இல்லையே எனக்கு அப்படின்னு அர்த்தம். யத் பிரம்ம கல்ப நிதானுபவேன சக்கியம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தேன்னு பராசர பட்டர் சாதிக்கிற மாதிரியா, ஒரு பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கே பல ஜென்மம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கச்ச பார்த்தோம்னா எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாச்சு, இன்னும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்கணும். அதனால அனாதிகாலமா நடந்துட்டு இருக்கு, அனந்தமாவும் இருக்கு. அனாதிகால பிரவர்த்த அனந்த என்ன முடியாது இந்த பாப்பங்கள்லாம், இதனுடைய தண்டனை அனுபவிச்சா மறுபடியும் வேற பாப்பம் வந்துடும், இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஆதியும் கிடையாது முடிவும் கிடையாது கணக்கும் கிடையாது, எத்தனையோ பாபங்கள் இப்படியே இருந்துட்டு இருக்கு. இத ஒரு விதமா பிரிச்சு சொல்லலாம் அப்படின்னா அது அஞ்சா பிரிச்சு காமிக்கிற, அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவத அபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார அப்படிங்கிறதா. அகிருத்திய கரண அப்படின்னா செய்யக்கூடாததை செய்தல், கிருத்திய அகரணன செய்ய வேண்டியதை செய்யாமல் இருத்தல், அப்புறம் பகவத அபச்சாரம், அப்புறம் பாகவதாபச்சாரம், அப்புறம் அசக்கிய அபச்சாரம் பொறுக்க முடியாத அபச்சாரம் அப்படின்னு அஞ்சு சொல்லியிருக்க. இதுல முதல் முதல் முதல்ல காட்டுல ரெண்டாவது ரெண்டாவது ரொம்ப மோசமானது. அகிருத்தியகரணத்தை காட்டில் மோசமானது கிருத்திய அகரணம், அதை காட்டிலும் மோசமானது பகவத அபச்சாரம், அதை காட்டிலும் மோசமானது பாகவத அபச்சாரம், அதை காட்டிலும் மோசமானது அசக்கிய அபச்சாரம் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு ஒன்னா எடுத்து சொல்றேன். இந்த மாதிரியான பாபங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அகிருத்தியகரண கிருத்திய அகரண அப்படின்னா சொல்லிருக்காரு இல்லையோ, அகிருத்தியகரண அப்படின்னா செய்யக்கூடாததை செய்தல் அப்படின்னு, கிருத்திய அகரணா செய்ய வேண்டியதை செய்யாமல் இருத்தல். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கனா செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இருக்கிறது. சந்தியாவதனம் பண்ணாம இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கிருத்திய அகரணம். சந்தியாவதனம் பண்றது கிடையாது, திருவாராதனம் பண்றது கிடையாது, இதெல்லாம் கிருத்தியமாக சொல்லியிருக்காங்க. கிருத்தியம்னா கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். கட்டாயம் செய்ய வேண்டியதாக சாஸ்திரத்துல எதை சொல்லியிருக்கோ அதை செய்யாம இருக்கான். ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்டானா, நான் என்ன தப்பா, நான் என்ன, நான் யாருக்கும் துரோகம் எதுவும் பண்ணல, நான் எந்த பாப்பமும் பண்ணல, இன்னொருத்தருக்கு மனசால துரோகம் எதுவும் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருந்தா கூட அதாவது அகிருத்தியகரணம் பண்ணலன்னு அர்த்தம். நான் தப்பு எதுவும் பண்ணலையே, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருந்தா வச்சுக்கோங்க அதுவே பாப்பம். செய்ய வேண்டியதுன்னா சந்தியாவந்தனம் முதலான சாஸ்திரிய கர்மா மாத்திரம் இல்லை, லௌகிகமாகவே இப்ப உதாரணமா கிரகஸ்தனுக்கு குடும்ப ரட்சணம் அப்படிங்கிறது செய்ய வேண்டியது, அது செய்யாம இருந்தானா அப்ப கிருத்திய அகரணத்துல போய் சேர்ந்துடும். அது அந்த மாதிரி சரணாகித ரட்சணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யார் வந்து காலில் வந்து விடுறாளோ அவளை காப்பாத்தி ஆகணும், அதை செய்யாம விட்டான்னா அது பெரிய பாபமா இருக்கும். இதெல்லாம் அகிருத்திய கர்ணத்தை காட்டிலும் பெரிய பாபம். கிரகஸ்தன் குடும்ப ரட்சணம் பண்ணாமல் இருத்தல், அது மாதிரி சரணாகத்தின்னு யார் வந்தாலும் அவளை காப்பாத்தாம இருத்தல், இப்படி எல்லாம் முக்கியமான காரியங்களை செய்யாமல் விடுறது கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப மோசமான பாபம் அப்படிங்கிறதுக்காக அத ரெண்டாவதாக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அகிருத்தியகரணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாஸ்திரத்துல இது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. சந்தியா காலத்துல தூங்கக்கூடாதுன்னு இருக்கு, உபய சந்தியே அப்படின்னு ரெண்டு சந்தியா காலத்திலும் தூங்கக்கூடாது, காத்தாலையும் சாயங்காலம், ஆனா அப்ப போய் தூங்கிட்டு இருப்பான். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அகிருத்தியகரணம் அப்படின்னு பெயர். அதே மாதிரியாக குடும்பத்தை ஹிம்சித்தல் முதலானதெல்லாம் கூட அகிருத்தியகரணம், குடும்பத்தை ரட்சிக்காமல் இருத்தல்ங்கிற மாதிரி குடும்பத்தை ஹிம்சித்தல் முதலானதெல்லாம் கூட அகிருத்தியகரணத்துல சேர்த்தி, இன்னும் பிறரை ஹிம்சை பண்ணுதல் இதெல்லாம், இதெல்லாம் மனோவாக்காயத்தினால மூணு நாளையும் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவத் அபச்சார, அடுத்து பகவத் அபச்சார அப்படின்னு இருக்கு. ஆனா பகவத் அபச்சாரமும் அதுல சேர்ந்துடாது ஒண்ணா, எதுல அகிருத்தியகரணத்துல சேர்ந்துடும். அகிருத்தியம்னா செய்யக்கூடாதது, பகவத் அபச்சாரமும் செய்யக்கூடாது தானே, அப்ப செய்யக்கூடாததை செய்தல் அப்படின்னாலே பகவத் அபச்சாரத்தை செய்தலும் அதுல சேர்ந்துருமே, அப்ப ஏன் தனியா சொல்றாரு அப்படின்னா, இது இன்னும் கௌரவமா தனியா சொல்றாரு, ஏன்னா ரொம்ப மோசமானது.
அகிருத்திய கரணம் எல்லாம் பொதுவா செய்யக்கூடாது செய்தல்ங்கிற மாதிரி பகவத் அபச்சாரம் இல்ல, இது தனிப்பட்டு விசேஷமானது. எம்பெருமான் கிட்ட படக்கூடிய அபச்சாரம் அப்படிங்கிறது மற்ற அகிருத்திய கரணங்களை எல்லாம் காட்டிலும் மோசமானது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இத தனியா போட்டிருக்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட வரும், பகவத் அபச்சார அப்படின்னு சொன்னாலே எல்லா பாப்புமே பகவத் அபச்சாரத்துல சேர்ந்தது தான் மொத்தமுமே, அகிருத்திய கரணம் கிருத்திய கரணம் எல்லாமே பகவத் அபச்சாரம் தான். ஏன்னா எப்ப சாஸ்திரங்கள் மொத்தமுமே பகவானுக்காக தானே, தர்மம் அப்படின்னு சொன்னாலே பகவத் ஆராதனம் தான், அதர்மம் அப்படின்னு சொன்னாலே பகவத் அபச்சாரம் தான். அது அதனால தர்மத்துக்கு பிரபு பகவான் தானே, அதனால அதர்மம் பண்றான்னு சொன்னாலே பகவத் அபச்சாரம் தான் அது. அப்படி இருக்க ஏன் தனியா சொல்லிருக்காரு அப்படின்னா, பொதுவா அதர்மம் பண்ணி வர்ற பகவத் அபச்சாரம் இருக்கட்டும், விசேஷமான பகவத் அபச்சாரம் பகவான் கிட்டேயே சாட்சாத்தா கோயில போய் பண்ற அபச்சாரம் இருக்கோ இல்லையோ, கோயிலையோ இல்ல ஆத்து பெருமாள் கிட்டேயோ, அதை இங்க பகவத் அபச்சாரம் சொல்ற. அதெல்லாமும் பகவத் அபச்சாரம் தான், அகிருத்திய கரணமும் பகவத் அபச்சாரம் தான், கிருத்திய அகரணமும் பகவத் அபச்சாரம் தான். ஆனால் இப்ப நாம பிரிச்சுக்கணும், இந்த சாட்சாத் பகவத் அபச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப கொடியது. சாஸ்திரத்துல சொல்றதை நம்ம மீறி செஞ்சோம் அப்படிங்கிற பகவத் அபச்சாரம் இருக்கோ இல்லையோ, அதுதான் அகிருத்திய கரணம். சாஸ்திரத்துல சொல்றதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது கிருத்தியாகரணம். அப்புறம் சாஸ்திரம் பத்தி பிரச்சனை இல்லை, நேர பகவான் கிட்ட சாட்சாத்தாக பண்ணக்கூடிய அபச்சாரம் இருக்கோ இல்லையோ அது பகவத் அபச்சாரம் அப்படின்னு பெயர். அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சுக்கணும் இந்த இடத்துல. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, சிசுபால் ஆதீனாமிவா அவ்வதானேன பகவத் பரிதாதாதிகம். சிசுபாலன் பண்ணா இல்லையா, சாட்சாத்தா கிருஷ்ணன் கிட்ட அபச்சாரம் பட்டானே, ஏன்னா பகவத் பரிவாதம் நிந்த பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி. அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அகிருத்திய கரணம்னா வர்ணாசிரம தர்மத்துக்கு நேர் விருத்தமாக செய்தல், கிருத்திய அகரணம்னா வர்ணாசிரம தர்மத்தை செய்ய வேண்டிய சமயத்திலே செய்யாமல் இருத்தல். வர்ணாசிரம தர்மம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானம், குடும்பத்தை காப்பாற்றுதல் முதலானது எல்லாம் செய்யறோம், ஏன்னா அதெல்லாம் ஆசிரம தர்மத்துல செய்யறோம், செய்யாமல் இருத்தல். பகவத் அபசாரம் அப்படின்னா கோயில பண்ணக்கூடிய துவாத்ரிமிஷ அபசாரம், 32 அபசாரங்கள் முதலானதெல்லாம் சீவராக புராணத்துல சொல்லியிருக்கா, அதெல்லாம் பிரசித்தமாக இருக்கும் இல்லையோ. கோயில போய் காலில் நீட்டிக்க கூடாது, கோயில போய் சத்தம் போடக்கூடாது, கோயில போய் சண்டை போடக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் செய்தா பகவத் அபசாரம் அப்படின்னு இருக்கு. அதை தவிர கோயில் வஸ்துவை தன்னுடைய வஸ்துவாக நினைத்தல், கோயில இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தியை போய் சாதாரணமா நினைத்தல், அச்சா அப்ராகிருதமான திருமேனி நினைக்காமல் அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை சாதாரண மூர்த்தியாக நினைத்தல், இதெல்லாமும் இந்த பகவத் அபச்சாரத்துல சேர்த்தி எல்லாத்தையும் பகவத் அபச்சாரத்துல எடுத்துக்கணும். பகவத் அபச்சார இந்த பகவத் அபச்சாரங்களை எல்லாம் எம்பெருமானே மன்னித்தருள வேணும். பகவத் அபச்சாரன் போட்டிருக்காரு, பகவத் அபச்சாரம் சொன்னா போறோம், எம்பெருமானே உன்கிட்டப்பட்ட அபச்சாரம் சொன்னா போறோம் இல்லையோ, அதுவே பகவான் கிட்டவே பகவானே பகவத் அபச்சாரத்தை க்ஷமிச்சுக்கணும் பகவான் கிட்டவே ஏன்னு சொல்றாரு அப்படின்னா, பகவத் அபச்சாரம்னு சாஸ்திரத்துல தெரிஞ்சு பிரசித்தமா இருக்கிற அபச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கேன். சாஸ்திரத்துல பகவத் அபச்சாரம் எது எது சொல்லியிருக்காளோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இதை சொல்ற. அப்புறம் பாகவத அபச்சார, இது பாகவதர்கள் கிட்ட பண்ணக்கூடிய அபச்சாரம், மகான்கள் கிட்ட ஏதோ எதுக்காக பாகவதாலே அபச்சாரப்படுறாங்க, அர்த்தகாமாதி உபாதியினாலே அப்படிங்கிறார், பைசாவுக்காக ஆசைப்பட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடுவான், அவரை துவேஷிச்சுப்பான், அந்த மாதிரி புகழுக்காக ஆசைப்பட்டோ இன்னும் வேற எதுக்காவது ஆசைப்பட்டோ பாகவதர்களுக்கு விருத்தமாக நடந்து கொள்வான் அப்படிங்கறதுதான் பாகவத அபச்சாரம். அயதா சாஸ்திரம் அர்த்தாத்யுபாதிபிஹி பாகவத விருத்தாச்சரணம், பாகவதர்களுக்கு விருத்தமாக அவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றது முதலானதோ, அவர்களை பத்தி பரிவாதம் பண்றது முதலானதோ, அதாவது வெளியில் போய் கோல் சொல்றது, இதெல்லாம் பாகவத அபச்சாரத்துல சேர்த்து. இப்படி பகவத் அபச்சார பாகவத அபச்சாரன்னு ரெண்டு அபச்சாரம், இதை சில பேர் மாத்தி சொல்றாளாம். அதாவது பகவத அபச்சாரம்னா என்னன்னு கேட்டா, பாகவதால் கிட்ட படுற அபச்சாரம் தான் பகவத அபச்சாரமா பெருமாள் நினைக்கிறான். பாகவதால் என்ன நினைக்கிறானா, பகவான் கிட்ட படுற அபச்சாரத்தை தான் தங்கிட்ட அபச்சாரமா நினைக்கிறான். அதாவது பகவானுக்கு அவங்கிட்ட அபச்சாரப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா பாகவதால் கிட்ட அபச்சாரப்பட்டா அவன் பொறுக்க மாட்டான் அப்படின்னு நமக்கே தெரியும். அது மாதிரி பாகவதாளுக்கு அவளை ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா பெருமாளை பத்தி தூஷிச்சு அவ பொறுத்துக்க மாட்டான். அதனால இந்த இடத்துல பகவத அபச்சாரங்கிறது பாகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரங்கிறது பகவத அபச்சாரம்னு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கூட இருக்கு.
அதையும் தேசியம் எடுத்திருக்க. அதுக்கப்புறம் அசக்கிய அபசாரம் அஞ்சாவது, பொறுக்க முடியாத அபசாரம், தாங்க முடியாமல் சகிக்க முடியாத அபசாரம். அத பகவானே சொல்லியிருக்க, என்னால சகிக்க முடியாத அபசாரங்கள் அப்படின்னு சில அபசாரங்களை சொல்லியிருக்க. அதை தனியா குறிப்பிட்டு எடுத்துக்கணும், அதை கட்டாயம் பண்ணவே கூடாது. அதுக்காக அதை தனியா சொல்றார். அதுவும் பகவத அபசாரம் தான், அதுவும் பகவத அபசாரம் தான். ஆனால் என்ன ஆனாலும் சகிச்சுக்க முடியாது. பத்மபத்ர சதேனாபி நக்ஷமாவி வசுந்தரே அப்படிங்கிற, நீ 100 தாமரப்பூவால அர்ச்சனை பண்ணாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன், இந்த பாபம் பண்ணா அப்படின்னு சொல்ற பெருமாளே. அவ்வளவு மோசமான பாபங்கள் அசக்கியாபச்சாரம் தான் ரொம்ப மோசம். அது எது அசக்கியாபச்சாரம், ஒரு ரெண்டு மூணு சொல்லுமே. நான் தேசியம் சொல்றார், வித்யாச்சோரோ குரு துரோகி. குரு துரோகி, ஆச்சாரியனுக்கே துரோகம் பண்றவன். ஆச்சாரியன் கிட்ட வித்தியெல்லாம் கத்துண்டு தான் தெரிஞ்ச மாதிரி சொல்லிண்டு அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிண்டு, ஆச்சாரியருக்கு விபரீதமான விருத்தியில அவர் குடும்பத்துக்கு எதிர நடந்துண்டு இப்படி எல்லாம் பண்றவன் குரு துரோகி. அவர் தானே ஞானத்தை கொடுக்கிறார், ஆனா அவருக்கு எதிர பிரவருத்தி பண்ணுதல் அப்படின்னு. எஸ் சூத்ரம் பகவத் பக்தம் அப்படின்னு நூண்ணும், பகவத் பக்தனா இருக்கக்கூடியவர்களை ஜாத்தியை இட்டு அவனை நீச்சமாக நினைத்தல் அப்படிங்கிறது, இது ஒரு அசக்கிய அபச்சாரம். உதாரணமாக சூத்ரன் ஒருத்தர் பகவத் பக்தரா இருக்கான்னு வச்சுவான், அப்ப அவனை சூத்ரனா நினைக்க கூடாதான், பாகவதனா நினைக்கணும், பாகவதனே வாங்கோ அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல அவளுக்கு எல்லாம் பாகவதர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். ஏ நம்மளாம் பாகவதா இல்லையானா அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாகவதால் அவார பாகவதான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேற ரீதியில சொல்லக்கூடாது. அவளை பாகவதான்னு சொல்லாம இன்னொரு பெயரோ இரோ வச்சு சொல்லக்கூடாது. அதுக்காக பாகவதாளுக்குரிய மரியாதையோட நடத்தணும். அதற்காக அடுத்த விஷயம் மயி துவேஷ அனுபந்தா அப்படின்னு, அதாவது பகவத் துவேஷம், பகவத் அபச்சாரம்லாம் இருக்கட்டும், பகவான் கிட்ட பெரிய துவேஷம் இருக்கிறதுக்குள்ளயோ அது அசக்கிய அபச்சாரம். பகவத் துவேஷமோ இல்ல பாகவத துவேஷமோ இதெல்லாம் அசக்கிய அபச்சாரம். பாகவதால பிடிக்காதுன்னா ஒதுங்கி இருந்துட்டு அது விஷயம் வேற, அது ஒரு விதமான பாகவத அபச்சாரத்துல முடிஞ்சிடும். இது அசக்கிய அபச்சாரம் அப்படின்னா அவர்கிட்ட தேவையில்லாமல் துவேஷப்படுறதெல்லாம் கொல்லி அது அசக்கிய அபச்சாரத்துல சேரும். ஆக இப்படிப்பட்ட அசக்கிய அபச்சாரங்கள் இப்படி 5 விதமான அபச்சாரம். அந்த மாதிரி பாகவதர்களை பரிகாசம் பண்ணுதல், நிந்தை பண்ணுதல், இது எல்லாமே அசக்கிய அபச்சாரத்துல சேரும். இது 5 சொல்றக்காரு தவிர இந்த 5 ஒண்ணு ஒண்ணுக்குள்ளேயே உள் பேதங்கள்லாம் நிறைய இருக்கு. உள்ளுக்குள்ள அகத்தியகரணம் கிருத்தியாகரணம் ஒண்ணு ஒருத்துக்கு உள்ளுக்குள் உள் பிரிவுகள் பார்த்தா நிறைய இருக்கு. அதை வச்சு பார்த்தா அனந்தா அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காருங்க. அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான, இந்த மாதிரி பலவிதமாக அனந்தமாக இருக்கு. முதல்லயே அனந்தன்னு சொல்லிட்டார், இப்ப மறுபடியும் அனந்த அப்படின்னு சொல்ற. அதாவது என்ன கேட்டா, என்னானாலும் பாபங்கள் அனந்தமா இருக்கு அப்படின்னு பொதுவா இருந்தா கூட, அகிருத்தியகரணமே அனந்தமா இருக்கு, கிருத்தியாகரணமே அனந்தமா இருக்குன்னு தனித்தனியா சொல்லி மொத்தமாக எத்தனை இதன் பார்த்தா அதுவும் அனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனாவித அனந்தமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இங்க தனித்தனியா ஒண்ணு ஒண்ணுமே அனந்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், மொத்தமாகவும் அனந்தமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த விஷயம் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் அப்படின்னு, பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்த பாபங்கள் சிலது, பலன் கொடுக்க ஆரம்பிக்காத பாபங்கள் சிலது, இந்த ரெண்டையும் சமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இல்ல ஆரப்த காரியம்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய ஜென்மத்துக்கு காரணமான பாபம், நம்மளுடைய ஆயுஷுக்கு காரணமான பாபம்லாம் இருக்கையோ இதெல்லாம் நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்தோம். ஏன்னா ஜென்மத்தை கொடுத்துருத்தோம் அது, இது வந்து அது மாதிரி ஆயுஷங்கிறது நமக்கு இருக்குதான் இருக்கும், இதெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருத்தோம் இல்லையோ இதெல்லாம். அந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் இதெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருத்தோம் போகத்துக்கெல்லாம். அப்புறம் வந்து அனாரப்த காரியான் அப்படின்னா இனிமேதான் இன்னும் அடுத்த ஜென்மத்திலாம் கொடுக்கணும், அதுக்காக பாக்கி இருக்கு சஞ்சித கர்மா அது என்ன. ஆனா ஆரப்த காரியத்தை கூட பகவான் தொலைப்பானான், எப்பவுமே பிராரப்த கர்மா போகாது. அனாரப்த காரியம் இருக்கோ இல்லையோ பலன் கொடுக்க ஆரம்பிக்காதது, அதுக்கு சஞ்சித கர்மா என்பதாக பெயர்.
அந்த சஞ்சித கர்மா தான் போகுமே தவிர பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட கர்மா போகாது அப்படின்னு ஒரு விஷயம் சீபாஷியத்திலேயே இருக்கு. அனாரப்த காரியேன்னு ஆரம்பிச்சு அப்படிச்சு அதை எப்படி சொன்னார் அப்படின்னா, வாஸ்தவம் தான் சரணாகதிக்கு ஆரப்த காரியம் போகும், உபாசனம் பண்ணா அப்படிதான். அதாவது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ரெண்டு இருக்கும் இல்லையோ, அதுல உபாசனத்தினால சஞ்சித கர்மா தான் போகும், பிராரப்த கர்மா போகாது. ஆனா சரணாகதியில பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ரெண்டுமே போகும். அதனாலதான் ஏதத் தேகாவசானே அப்படின்னா, அப்ப அதுக்கப்புறமும் கூட இந்த தேகத்துக்கு அப்புறமும் கூட பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா ஏதாவது இருந்தா அதெல்லாம் பலனை கொடுக்காது, சிலதெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டும். அது இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஜென்ம பலன் கொடுத்துதான் விடுன்னு வச்சுப்போம். ஒரு பாப்பம் ஒன்று இருக்கு, அந்த பாப்பம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனுடைய பலனை மூணு ஜென்மம் எடுத்து அனுபவிக்கலாம். அது மாதிரி அதனுடைய பலனை இங்க அனுபவிச்சுட்டு மேல போய் நரகத்திலையும் போய் அனுபவிக்கணும் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏதத் தேகாவசானேன்னு இந்த தேகாவசானத்துல மோட்சம் வேணும்னு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னால, அப்போ இது என்ன பண்றது, அந்த பிராரப்த கர்மாவா இருந்தா கூட இந்த சரீரம் வரைக்கும் தான் அது பலனை கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறதெல்லாம் பலன் கொடுக்கறது இல்லை. இது சரணாகதியில மாத்திரம்தான் இந்த ஒரு விஷயம். அதனால சரணாகதியில இப்படி பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரார்த்தம். ஆரப்த காரியான் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, சாத்திய பக்திஸ்து சாகந்திரி பிராரப்தியாபி பூயசி அப்படின்னு. அப்புறம் அனாரப்த காரியான்னு பலன் கொடுக்கல, ஏன் கொடுக்கல இத்தனால அப்படின்னு கேட்டா, அது கொடுக்க வேண்டிய காலம்னு ஒரு மொழி அப்பதான் கொடுக்கும், அது அது அப்படியே சேர்ந்து இருக்கு. அதுக்கு பலன் கொடுக்கக்கூடிய காலம்னு ஒண்ணு வரும், வேற ஏதாவது ஒண்ணு இதை தடை பண்ணி வைக்கும் அப்படின்லாம் இருக்கும், அதனால மெதுவா அது பலனை கொடுக்கும். கிருத்தானு இந்த ரெண்டுமே நான் செய்த பாப்பங்கள் இப்படி ரெண்டு விதம், ஆரப்த காரியம் அனாரப்த காரியம், ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் அப்படின்னு வச்சுக்கணும். நான் செய்த பாப்பங்கள்லே பலன் கொடுக்க ஆரம்பிச்சது பலன் கொடுக்க ஆரம்பிக்காதது எல்லாத்தையும் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கிரியமானான் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிற பாபம் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு சந்தேகம், செய்து கொண்டிருக்கிற பாபம்னு எப்படி வரும், நான் இப்ப சரணாகதி தான் பண்ணிட்டு இருக்கேன், சரணாகதி பாபமானா இல்லையே, நான் சரணாகதி பண்ணும்போது எந்த பாபமும் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு பிரதிகூலமானத்தை எல்லாம் விட்டுட்டு தானே சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ணச்ச பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கும் இல்லையோ, பாபங்கள்லாம் எதுவும் செய்யாம தானே இருப்போம் அப்படின்ச்சு. இப்ப பாப்பமே வராதே இந்த சமயத்துல, அப்ப செஞ்சுட்டு இருக்கிற பாபம் அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற, இருந்தா கூட முன்னாடி ஆரம்பிச்சது ஏதோ ஒரு பாப்பம் இப்பவும் இருக்கலாம், செஞ்சுட்டு இருக்கிற பாப்பமே நடந்துட்டு இருக்கோம் எங்கேயாவது, தேச காலாதி வைகுண்ணாது அப்படின்னு ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அது வந்து நின்று போயிடுச்சு, ஏதோ மழை பெய்யறது வேற ஏதோ காரணத்தால நின்று போயிடுது, சரணாகதி பண்ணிட்டு போய் செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க, அப்படி செஞ்சுட்டு இருக்கிற பாப்பம் அது அப்படின்னு கணக்காயிடும். சில பாப்பங்கள்லாம் நாலு கணக்குல பண்றோம் முடியும், அப்ப நாலு கணக்குல பண்ணிச்சா நடுவில் சரணாகதி பண்ணா வச்சுக்கோங்க, அப்ப அந்த பாப்பம் செஞ்சுட்டு இருக்கிற பாப்பம் ஆகும். இன்னும் சில பாப்பங்கள்லாம் எப்படின்னு கேட்டோம்னா, தூரஸ்த வேற யாராவது ஆளை விட்டு செய்ய வச்சிருவோம், நம்ம பைசா கொடுத்து நீ இந்த காரியத்தை செய் எனக்காக அப்படின்னு சொல்லிடுவோம், அது ஒரு பாப்ப காரியமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தான்னா நம்ம பைசா கொடுத்த பட்டினால, அப்ப அந்த பாப்பம் நமக்கு தானே வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற பாப்பங்கிறது நிறைய வரும்பா, பாப்பம் நிறைய வந்துட்டு தான் இருக்கும், நான் பாப்பமே பண்ணல வெறுமைதான் உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியாது, ஏதோ எங்கேயோ நடந்துட்டு இருக்க போல இருக்கு, ஏன்னா நம்ம நம்மளுடைய பிரகிருதி அப்படி, அதனால அதுவும் சம்பவிக்கலாம் அப்படின்னாரு. ஆரம்பிச்சு இன்னும் முடிக்காமல் இருக்கக்கூடிய பாப்பங்கள் இருக்கும் இல்லையோ, அதைதான் கிரியமானான் அப்படின்னு சொல்றேன். கரிஷ்யமானான் செய்ய போற பாபம், செய்ய போற பாபத்தையும் க்ஷமிச்சுக்கோ அப்படின்னார். இது என்ன நல்லா இருக்கே, செய்ய போற பாபத்தை நான் பாபம் செய்ய போறேன் அதெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு சொல்ல முடியும் ஒருத்தர், இப்படி சொல்ல முடியுமா, பாபம் செய்யக்கூடாதுங்கிறதானே முக்கியம். எம்பெருமானே நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டே மேல் நான் பாபம் செய்ய மாட்டேன்னு சொல்லணுமா, நான் மே பாபம் செய்வேன் அதை நீ மன்னிச்சுக்கோன்னு சொன்னா அது நன்னா இல்லையே, அப்படி கூட கேட்கலாமா. ஒருத்தர் போய் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தாராம் ஆபீஸ்ல, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு புதன்கிழமை எனக்கு ஜுரமாக வரும் அதனாலே புதன்கிழமை லீவ் வேணும்னு கேட்டானா, புதன்கிழமை ஜுரம் வருமாண்ணா, அந்த மாதிரியே நான் பாபம் செய்ய போறேன்னா நீ செய்யக்கூடாதே எப்படி செய்ய போறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அதுல
ஒண்ணு தெரியாமல் செய்யக்கூடிய பாபம் ஒன்னு இருக்கு அபுத்தி பூர்வமாக, அதை மன்னிச்சுக்கோன்னு சொல்றேன். நான் தெரிஞ்சு பண்ண போறது இல்லை, ஆனா தெரியாம வரலாம் இல்லையோ, அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய பந்துக்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவ மூலமா இதுவே நடக்க போற பாபம்னா, ஏற்கனவே இது பண்ணிட்டேன் அவன் மூலமா இனிமே நடக்க போறது அப்படின்னு இருக்கலாம், அந்த மாதிரி பாபங்கள்லாம் வரலாம். அது மாதிரி இன்னும் யாராவது ஒருத்தர் நமக்காக செய்வான் புண்ணிய காரியம், பாப்போம்னா மாதிரி புண்ணியத்தை எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த இடத்துல அபச்சாரம் தான் சொல்றேன், புண்ணியத்தை அப்புறம் தான் சொல்ல போற. அதனால நமக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாப காரியத்தை யாரோ ஒருத்தர் பண்றான்னு நினைச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கலாம். நமக்கு நல்லது பண்றதா நினைச்சுட்டு இருக்காரு, அப்ப அது வரலாம். இந்த மாதிரியே செய்யக்கூடிய செய்ய போற பாபங்களும் வரலாம், குறிப்பாக அபுத்திபூர்வமான பாபங்கள்லாம் வரலாம். அதுதானே தவிர நான் இனிமே பாபம் செய்வேன் அதையெல்லாம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாபம் பண்ண ஆரம்பிக்க கூடாது, நான் தான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஏன்னா இனிமே அடுத்து பாபம் பண்ணால் அதை பெருமாள் மன்னிக்க மாட்டேன், தெரிஞ்சே தப்பு பண்ணால் அதுக்கு பிராயச்சித்தம் தான் பண்ணி ஆகணும், பிராயச்சித்தங்கள்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதனால கிருதான் கிரியமானான் கிருஷ்யமான சர்வான எல்லா பாபங்களையும் ஒண்ணு ஒண்ணுன்னா மொத்தத்தையும் அப்படின்னு அசேஷதா ஒண்ணு மீதம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு இதுக்கு போட்டார், சர்வான்னு சொன்னா எல்லாம்னு அர்த்தம், அசேஷதான்னு சொன்னாலும் மீதம் இல்லாமல் சொன்னாலும் எல்லாம் தான் அர்த்தம். சர்வம் அப்படின்னாலே அசேஷம் தான் அர்த்தம், ஒண்ணு மீதம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக திருப்பி சொல்றாரு அப்படின்னா, சர்வான்னா எல்லா பாபங்களையும் போக்கடிச்சிடும் அர்த்தம், அசேஷத்துக்கான அந்த பாபத்துக்கு இருக்கக்கூடிய பிசுரல் ஒன்று ரெண்டெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாமும் போக்கடிச்சிடும், ஒன்று கூட மீதி இருக்கக்கூடாது. பாபத்துக்கு நாலு சக்தி இருக்குன்னு சொல்றாள் இல்லையோ, சந்தி பாபானாம் பக்ஷா சக்தியா, பாபத்துக்கு பல சக்திகள் உண்டாம். என்ன கேட்டா நமக்கு ஞானத்தை மறைக்கும், அதுக்கப்புறம் துக்கத்தை உண்டு பண்ணும், அதுக்கப்புறம் அயோக்கியத்தை உண்டு பண்ணும், அதாவது தீட்டு வீட்டு முதலானதை உண்டு பண்ணும், அதுக்கப்புறம் இன்னொரு பாபத்துல ருச்சியை உண்டாக்கும், இந்த மாதிரி பலது உண்டு பாபத்துக்கு. தத்துவத்திரோதாயகத்துவம் ஞானத்தை மறைக்கும் ஒண்ணு, தோஷத்தை துக்கத்தை உண்டு பண்ணும். அனர்ஹதா ஆபாதகத்துவம், சில பாபங்கள்லாம் பண்ணான்னா அதுக்கப்புறம் வந்து இவன் கர்ம பிரஷ்டன் மாதிரியாக ஒரு கர்மாவை பண்றதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவான். எல்லாத்துக்காட்டிலும் முக்கியமானது ருச்சி ஜனகத்துவங்கிறதான், ஒரு பாபங்கிறது இன்னொரு பாபத்துல ருச்சியை உண்டாக்கிடும், அதுக்குதான் வாசனான்னு பெயர். இது எல்லாத்தையும் போக்கடிச்சிடும், இதுல ஏதாவது ஒண்ணு பாக்கி வச்சுடாத, எல்லா ஒவ்வொரு பாபத்துக்கும் இந்த மாதிரி நாலு உண்டு, அப்ப எல்லா பாபங்களையும் போக்கணும், அது எல்லா பாபத்திலையும் இந்த நாளையும் போக்கடிக்கணும், அதுதான் சர்வான் அசேஷதா, எல்லா பாபத்தையும் போக்கடிக்கணும். அந்த எல்லா பாபத்திலையும் ஒண்ணு ஒன்னுலயும் ஒரு அம்சமும் பாக்கி இருக்க கூடாது, ஒன்னும் மீதம் இல்லாமல் எல்லாவற்றையும் போக்கடிக்கணும் அப்படின்னு. இது அப்படியே இதுக்கு பதில் பகவான் சொல்ல போற பதில இது எல்லாம் வரப்போறது, இந்த விஷயம் எல்லாமே வரப்போறது. கமஸ்வ, இது எல்லாத்தையுமே நீ மன்னித்தருள வேணும், நீ நிகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இல்ல பாகவத அபசாரத்தை கூட நீ மன்னிக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறதா இருக்கு, ஆனா அதுல ஒரு ரகசியம் ஒன்னு இருக்கு, சுவாமி தேசிய ஞாபகம் ஒருத்தர் பாகவத அபசாரப்பட்டா பாகவதால் கிட்டதான் பிரார்த்திக்கணும், பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு பலன் கிடையாது. இங்க இருக்கே தவிர பாகவதால் கிட்டதான் பிரார்த்திக்கணும், இன்னையே இங்க இருக்குன்னா பாகவதால் மூலமா பகவான் கிட்ட போய் மன்னிப்பு அப்படி வரணும், சாட்சாத்தா பகவான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது. இதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு உதாரணம், மயாத்வம் பருஷான்யுக்தாக தச்சத்துவம் க்ஷந்துமர்ஹசி அப்படின்னு ரக்ஷண பெருமாள் சொல்றாரு சுக்ரீவன் கிட்ட. சுக்ரீவன் கிட்ட அபசாரப்பட்டு விட்டார், ஏதோ பருஷ வாக்குகள் எல்லாம் சொல்லிட்டார். சுக்ரீவன் வந்து கை கூப்பின்னு வந்துட்டார், உடனே லக்ஷண பெருமாள் சொல்றார், அப்ப நான் உங்ககிட்ட சொன்னதை நீர் மன்னிச்சுக்கணும்னு அவர்கிட்ட சுக்ரீவன் கிட்டே சொல்றார். லக்ஷண பெருமாள் பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே, சரிதான் பெருமாளுக்கு வேண்டியவர் நான் என்ன வேணா சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் முடியும், இல்ல பெருமாள் கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும், பெருமாள் கிட்ட போய் நான் ஏதோ அவனை சொல்லிட்டேன் அவன் ஏதாவது கேட்டா நீர் பதில் சொல்லிக்கும் அப்படின்னு சில பேர் கம்பீரமா சொல்லிட்டு போயிடுவான், உங்க நம்பி சொல்லிட்டேன் கேட்டா நீர் பதில் சொல்லிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் இல்லாமல் லக்ஷண பெருமாள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவரா இருந்தா கூட சுக்கிரீவன் கிட்டேயே அப்பவே மன்னிப்பு கேட்டார். அதனால பாகவத அபசாரத்துக்கு பாகவதால் கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும், அந்த பாகவதாலுக்கு தெரியாத பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அபச்சாரம், அப்போ பெருமாள் கிட்ட கேட்கலாம், அப்போ போய் அவர்கிட்ட போய் விளக்கின் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தெரியாம பாகவத அபச்சாரப்பட்டு விட்டேன், தெரிஞ்சே பட்டாச்சுன்னா அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரகசியத்தையும் உள்ள வச்சுக்கணும்.
பிணையும் பகவான் கிட்டேன்னு சொன்னானா, பாகவத அபச்சாரத்துல பாகவத கிட்ட அபச்சார பிரார்த்தனை பண்றது மூலமாக பகவான் கிட்ட அபச்சார பிரார்த்தனை, அப்படிதான் கணக்கு. அடுத்த விஷயம், அனாதிகால பிரவருத்தம் விபரீத ஜானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயம் ச விபரீத விருத்தம் ச அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யவானம் ச சர்வம் க்ஷமஸ்வ. இது வரைக்கும் அபச்சாரத்தை பிரார்த்திக்கணும் பிரார்த்திச்ச, அபச்சாரத்தை பொறுத்துக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்ச. இப்ப வந்து காமியக்ஷமா அப்படிங்கிற, அதாவது ஆசைப்பட்டு நான் செய்யறது காரியங்கள்லாம் இருக்கும், காமிய கர்மங்கள், அதெல்லாமும் நீர் வந்து போக்கடிக்கணும், அதெல்லாமும் மன்னிக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, முன்னாடி சொன்னது பாபத்தை போக்கடிச்சு, இப்ப வந்து புண்ணியத்தை போக்கடிக்கணும் அப்படிங்கிறார். சில காமிய புண்ணியத்துல ஆசைப்பட்டு சொர்க்கம் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு சிலதெல்லாம் பண்ணியிருப்பேன், அதுல கிருதாம் கிரியமானான் கரிசமானான்னு என்னன்னு இருக்கோ எல்லாத்தையும் நீர் வந்து மன்னித்தருள வேணும், அதெல்லாமும் போயிடணும். ஏன்னா அதுவும் மோட்சத்துக்கு தடையா இருக்கும், அதனால அதுவும் கூடாது. அதுவும் அனாதிகால பிரவிருத்தம், அதுல சொல்லச்ச விபரீத விருத்தம் அப்படிங்கிற, விபரீத ஞானம் விபரீத விருத்தம் அப்படிங்கிற, அதாவது என்ன கேட்டார்னா, ஞானத்தினால்தானே அந்த புண்ணியத்தை அவன் பண்றான், ஒரு புண்ணிய கர்மத்தை ஒருத்தன் பண்றான்னு, அதுக்கு காரணம் ஞானம் இருக்கவே தானே பண்றான், தெரிஞ்சிருக்கு அவனுக்கு அந்த ஞானங்கிறது விபரீத ஞானமா இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஏதோ புண்ணியம் பண்ணா தமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதாக நினைச்சுண்டு அதை பண்ணிட்டு இருக்கான். புண்ணியம் பண்ணா சம்சாரத்துல தானே இருக்க முடியும், சரணாகிதி பண்ணாதானே மோட்சத்துக்கு போக முடியும், அது தெரியாமல் புண்ணிய கர்மா போற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கிறேன்னு சொல்ற மாதிரியாக பண்ணிட்டு இருந்தானா, அதுக்கு காரணம் மூல காரணமா இருக்கிறது விபரீத ஞானம். அதனால அதை முதல்ல சொல்றார், அனாதிகால பிரவிருத்தம் விபரீத ஞானம், அனாதிகாலமாகவே எனக்கு இருக்கக்கூடியது இந்த மாதிரி விபரீத ஞானம் அப்படின்னா, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாமல் நான் எதையோ நல்லதுன்னு நினைச்சுட்டு இருந்து நான் பண்ணக்கூடிய பின்னாடி காரியம் பண்ண போறேன், அதாவது ஆத்மாவுக்கு பண்றதை விட்டுட்டு சரீரத்துக்காக பண்ணி கொண்டிருந்தேன், ஆத்மாவையே நான் விபரீத ஞானம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆத்மாவையே சரி அதான் சரீரத்தையே ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது, சரீரம்தான் ஆத்மாவை காட்டிலும் பிரதானமானது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது, இந்த ஆத்மாவானது சுதந்திரமானது பகவானுக்கு அதீனம் இல்லை, நான் இஷ்டப்படி நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது, இல்ல பகவானை காட்டிலும் வேற ஒரு தேவதைக்கு இது அடிமை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது, இதெல்லாம் எல்லாம் விபரீத ஞானம். இந்த மாதிரியான விபரீத ஞானங்கள்ல தான் எத்தனையோ புண்ணியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர், சரீரத்துக்காகவோ சரீர க்ஷேமத்துக்காகவோ இல்ல இந்த மாதிரி வேற தேவதைகளுக்கு ஈடுபட்டு வேற அல்ப பலன்களுக்காகவோ பண்ணிட்டு இருக்கான் அதையெல்லாம் அப்படிங்கிற. அனாதிகால பிரவிருத்தம் விபரீத ஞானம், அந்த விபரீத ஞானத்துல ரெண்டு விதம் இருக்கு, ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயம் அப்படின்னு, ஆத்மாவை பத்தியான விபரீத ஞானம், ஜெகத்தை பத்தியான விபரீத ஞானம், ஜெகத்தெல்லாம் எம்பெருமானை சேர்ந்தது, அது இல்லாமல் அதெல்லாம் என்னுடைய இது உன்னுடையது அப்படின்னு போட்டி போட்டு நாம சம்பாதிப்பதற்காக, அதாவது பகவத் விபூதி எல்லாமே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ, அதுவே விபரீத ஞானம் தானே அது. அப்புறம் விபரீத விருத்தம், அது மாத்திரம் இல்லாமல் விபரீதமான அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம், அதாவது காமிய கர்மாவை தான் சொல்ற, விபரீத அனுஷ்டான பாபத்தை சொல்லலை இங்க, காமிய கர்மாக்கள்லாம் மோட்சத்துக்கு விபரீதமா இருக்கும் இல்லையோ, அதனால விபரீத விருத்தம் அப்படின்னு பெயர், சம்சார பந்தகம் அப்படின்னு அர்த்தம், அதாவது சாத்விக தியாகங்கள்லாம் பண்ணாமல் பகவத் ஆராதனம் அப்படின்லாம் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஏதோ புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அசேஷ விஷயம், அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆத்ம விஷயமாகவும் ஜெகத் விஷயமாகவும் என்னென்ன இருக்கோ, ஞானம் எப்படி ஆத்ம விஷயமா ஜெகத் விஷயமா இருக்கோ, அது மாதிரி விருத்தம், விருத்தம் தான் செயல், அதுவும் ஆத்ம விஷயமாகவும் ஜெகத் விஷயமாகவும் என்னென்னவோ இருந்துருக்கு, அது எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனா புத்திரனுக்காக, அப்புறம் குடும்பத்துக்காக, அப்புறம் வேற ஒருத்தருக்காக, இந்த மாதிரிலாம் நிறைய பண்றோமோ இல்லையோ, இது எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம். அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம், இப்போ செய்தது இனிமே செய்ய போறது எல்லாத்தையும் மன்னித்தருள வேணும் அப்படின்னு அர்த்தம். எல்லா ஞானங்கள்லாம் வந்தா கூட குரு உபதேசங்கள்லாம் இருக்கு, ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துற காலக்ஷேபம் கேட்கறது எல்லாம் இருக்கு, இருந்தா கூட ஏதோ ஒரு வசத்தினால இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, இதெல்லாம் புண்ணிய வாசனைகள்லாம், அதனால அதெல்லாம் மன்னித்து வரல் வேணும். அத்யாபி அப்படின்னா இன்னும் கூட அர்த்தம், இத்தனை காலக்ஷேபம் கேட்டும் கூட அந்த வாசனையை விட மாட்டேங்கிறதுன்னு அர்த்தம்.
சர்வம் க்ஷமஸ்வ எல்லாவற்றையும் மன்னித்தருள் வேணும். இங்க சர்வம் அசேஷதாங்கிறத வச்சுக்கணும், ஏன்னா புண்ணியத்துக்கும் கூட இந்த மாதிரி நாலு விதமான சக்திகள்லாம் உண்டு பாபத்துக்கு மாதிரி. அதனால எல்லா புண்ணியத்தையும் போக்கடிக்கணும், எல்லா சக்தியும் போக்கடிக்கணும்ங்கிற அப்படின்னால சர்வம் அசேஷதாக க்ஷமஸ்வ அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறதையும் இங்க வச்சுக்கணும். அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் ச சர்வம் க்ஷமஸ்வ. ஆனா இதுல ஒரு கேள்வி வரும், இதுவரை செய்த பாபங்கள் செய்த புண்ணியங்கள் அதை மன்னிச்சுக்கோன்னு சொன்னா சரி, நான்மே செய்ய போற புண்ணியங்களை மன்னிச்சுக்கோன்னு சொல்றது எப்படி சரியா? ஏன்னா நான்மே புண்ணியமே செய்யக்கூடாதே, நான் சரணாகதி பண்ணியாச்சுன்னா நான்மே புண்ணியங்களே செய்யக்கூடாதே, அப்ப செய்ய போற புண்ணியங்களை க்ஷமிச்சுக்கோன்னு எப்படி சொல்ல முடியும்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான். அதாவது என்னையும் மீறி அஜ்ஞாதமாக வரக்கூடிய புண்ணியங்கள் இருக்கொள்ளும் அதை மன்னிச்சுக்கோன்னு அர்த்தம். அப்படி இல்லை சுகுருத்துகள்லாம் வந்து எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுன்னு பண்ணக்கூடிய புண்ணியங்கள் இருக்கொள்ளும் அதையும் மன்னிச்சு அதெல்லாமும் போக்கடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றார். அந்த மாதிரி பிரக்ராந்த சமாபன நியாயம்னு இருக்கொள்ளும், முன்னாடி ஆரம்பிச்சு நடுவில் விட்டு போய் பின்னாடி முடிக்க போறது அப்படின்னு அந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் இருந்தா கூட அதையும் க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு விஷயம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து மழைக்காக யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான், அதுல யாகம் பாதி பண்ணிட்டு இருக்கும் போது மழை வந்துருட்டும், உடனே யாகத்தை தொடர்ந்து பண்றதா இல்லையா அப்படின்னு கேள்வி. ஆனா மழைக்காக தானே பண்ண, மழை வந்துருத்தோ இல்லையோ, நல்ல மழை பிடிச்சுருக்கும், நல்லா ரொம்ப எடுத்தோம், ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டர் தான், உடனே யாகத்தை நிறுத்தலாமானா நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆரம்பிச்சாச்சுன்னா அது முடிக்க கூடாது, பாதியில் நிறுத்தக்கூடாது, அதை முடிச்சிடணும், அதனால தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது. இதுல இவன் சங்கல்பம் பண்ணிக்கச்ச காமியவா தான் சங்கல்பம் பண்ணிக்கிறான் மழைக்காக அப்படின்னு, ஆனா மழை வந்தப்புறம் அப்புறம் தொடர்ந்து பண்றது இருக்கு இல்லையா, அது காமியம் இல்ல, அது சாஸ்திரியம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு பண்ணணும், அதனால பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றேன், ஏன்னா பலன் கிடைச்சுட்டபடினால. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கொள்ளியோ அதெல்லாமும் எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு காமியத்துவ தோஷம் பின்னாடி வரத்துக்கு காமியத்துவ தோஷங்கிறது கிடையாது, முன்னாடி வந்தது வந்து அது பலனை கொடுத்துருத்து. ஆனா கூட இந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் கூட இதுக்கெல்லாம் வாசனைன்னு ஒண்ணு உண்டு இல்லையோ, அதனால மறுபடியும் புண்ணியம் பண்ண தோணும். நான் முன்னாடி கூட இப்படிதான் பண்ணேன், மழைக்காக காரீரி பண்ணேன், என்ன மழை பெஞ்சது அதனால திருப்பி பண்ணலாம் தோன்றது அப்படின்லாம் தோணும். அந்த ருச்சி எல்லாம் கூட போக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்த விஷயம் மதீய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஜான ஜனனீம் ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேன ச அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூத சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹ இதி வக்தாரம் மாம் தாரய. இதுக்கு முன்னாடிதான் புண்ணியபாப கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். இப்போ அதனாலே வரக்கூடிய அந்த புண்ணியபாப கர்மங்கள்னாலே நமக்கு வரக்கூடிய பிரகிருதி சம்பந்தம் இருக்கொல்லையோ அதை போக்கடிக்க வேணும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். பிரகிருதி சம்பந்தத்தை பத்தி சொல்லச்ச மாயா, பிரகிருதிக்கு மாயா அப்படின்னு பெயர், ஆச்சரியமானது அப்படின்னு அர்த்தம். அந்த மாயாவை யாருமே கடக்க முடியாது, எல்லாம் மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அப்படின்னு பகவான் கண்ணன் சொல்றான். ஏன்னா தெய்வீ சேஷா குணமயி மனம் மாயா துரத்தேயா அப்படிங்கிறான். குணமயினா சத்வரஜ சமமயமாக இருக்கு, பிரகிருத்தினா நம்ம சரீரம் தான், சரீரம் இந்திரியம் போக்கிய வஸ்துக்கள் இதெல்லாம் தான் பிரகிருதி, இதுல தான் சத்வரஜ சமமயமா இருக்கு, இதுதான் நமக்கு உண்மையில பந்தகம், நம்மளுடைய புண்ணியபாபத்தினுடைய பலனா இதெல்லாம் வந்திருக்கு, இது நம்மளை கட்டு போடுறது. அதனால இதை என்னை நான் இதையெல்லாம் கடந்து வரணும், என்னை கடக்க வைக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய விசேஷம். ஒண்ணு மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம், என்னுடைய அநாதி கர்ம பிரவாகத்தினாலே வந்தது. அப்புறம் இது செய்ய காரியம் என்னன்னு கேட்டா பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, விபரீத ஜானத்தை உண்டாக்குகிறது, தன் விஷயத்திலே போக்கிய புத்தியை உண்டாக்குறது, என்னை அனுபவி என்னை அனுபவின்னு அப்படியே காமிக்கிறது, எம்பெருவானை அனுபவிப்பதை தடுக்கிறது, தன்னை அனுபவிப்பதை காட்டி கொடுக்கிறது, இப்படிப்பட்டது இருக்கு. இப்ப நமக்கு தேகமாகவும் இந்திரியமாகவும் போக்கிய வஸ்துவாகவும் இன்னும் பல விதமாகவும் நமக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம்
இதை நான் கடக்க வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் தாசபூதகா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசகான்னா சொல்றோம் இல்லையோ, அதனால உம்முடைய தாசனாக என்னை பற்றி கொண்டு இதையெல்லாம் என்னை கடத்து வைக்க வேணும். மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா ஏதாம் தரஞ்சிதேன்னு பகவத்கீதையில என்ன சரணாகதி பண்ணா இந்த மாயை கடக்க முடியும்னு சொன்னியோ, உன்ன சரணாகதி பண்றேன், என்னை கடத்தி விடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்க முதல் விஷயம் மாயையை பத்தி சொல்லச்ச, பிரகிருதி மாயா அதை பத்தி சொல்லச்ச, மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தம் அப்படின்னு. இந்த பிரகிருதி சம்பந்தம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, எப்படி வந்தது ஐயோ, இப்படிப்பட்ட பிரகிருதி சம்பந்தத்துல போய் மாட்டின்ட்டியே, இது யார் கொடுத்தா உனக்கு, யார் கொடுக்கறதாவது, எல்லாம் நான் பண்ண பாப்பம் தான் எனக்கு வந்து சேர்ந்தது, மதிய என்னுடைய பாப்பம் தான்பா வேற எதுவும் கிடையாதுன்னு. மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தம், அனாதி காலமாக அனாதி கர்ம பிரவாகத்தினாலே பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தத்தினாலே கர்ம பிரவாகம், கர்ம பிரவாகத்தினாலே பிரகிருதி, பிரகிருத்தினாலே கர்மம், இப்படியே வந்துட்டு இருக்கு, அனாதியா வந்துட்டு இருக்கு. பீஜாங்குரம்னு சொல்லுவா, பீஜத்துல இருந்து அங்குரம், அங்குரத்துல இருந்து பீஜம், அதாவது வித்துல இருந்து விதை, விதையில இருந்து மரம், மரத்துல இருந்து விதைங்கிற மாதிரி இது அனாதிகாலமா இப்படியே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லை, இல்ல நான் தான் காரணம், என்னுடைய இதுதான் அப்படின்னா. அப்புறம் இது என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இது பண்ணக்கூடிய காரியம் முதல்து பிரதிகூல பிரவருத்தி மூணு பண்றதா இந்த பிரகிருதிங்கிறது. முதல்து என்னன்னு கேட்டா, பகவத் ஸ்வரூப திரோதான கரியம், பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, ஒரு திரை அப்படின்னு சொல்றா. மாயா யவனிகா மாயா ஜெகன்மோகினு சொல்றாரு இல்லையோ, ஒரு பெருமாளுக்கும் நமக்கும் நடுவுல திரை போட்டா இப்படி இருக்கு, அந்த மாதிரி பெருமாவுக்கும் நமக்கும் நடுவுல போட்டிருக்கிற திரை தான் இந்த சரீரமே, அந்த திரை தான் போக்கிய வஸ்துக்களே, என்ன பெருமாளை பார்க்காமல் அந்த போக்கிய வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதனால இது ஒரு திரையாக இருக்கு, பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது அப்படின்னு. எப்படி மறைக்கும்னா, ஒண்ணு பகவத் ஸ்வரூபமே தெரியாது சில பேருக்கு, சில பேருக்கு பகவத் ஸ்வரூபம் தெரிஞ்சாலும் அதை வந்து அதை பார்க்க தோணாது, இப்படி எல்லாம் மறைச்சிடும், அதுல அனாதரம் ஆதரவு இருக்காது, இப்படி எல்லாம் மறைஞ்சிடும். சில பேர் திரையை அழகா பார்த்துட்டு இருப்பாங்க, திரைக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறது தெரியாது, திரையே ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரையை பார்த்துட்டு இருக்கா மாதிரியாக. சினிமாவெல்லாம் கூட திரையை பார்க்கறது தானே, திரைக்கு பின்னால என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, நடிகர் நடிகைகள்லாம் பைசா வாங்கிட்டு போயிட்டு இருக்கா, ஆனால் திரையை பார்த்து தான் போயிட்டு இருக்கா. அதான் பிரகிருதிக்கு நல்ல உதாரணம், அதுதான் திரைக்கு நல்ல உதாரணம், அதுதான் சொல்லணும் கணக்குப்படி பார்த்தா. ஏன்னா திரையை பார்த்து எல்லாரும் மோகிச்சுட்டு இருக்கா, டிவி திரை, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன திரை இருக்கோ எல்லாம். அதனால பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவத் ஸ்வரூபத்தை மறைப்பது, இது முதல்து. இரண்டாவது விபரீத ஞான ஜனனீம், விபரீத ஞானத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறது ரெண்டாவது. விபரீத ஞானம் என்ன உண்டாக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவை பத்தி ஞானத்தை விட்டுட்டு சரீரத்தை பத்தி ஞானத்தை உண்டாக்கும். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் மூலியம். ஏன்னு சொல்றோம்னா, கை கால்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் சொல்றோம், இது படுத்துற பாடுதான், ஒன்னும் நல்லா இல்லாட்டா தெரியும், ஏதோ பெருமாள் பாத்துக்கிறார் அப்படின்லாம் சொல்ல தோணாது. சுனிஷ்டத்துவ புத்திங்கிறது, பகவானுக்கு ஆசிரியம் அப்படிங்கிறதே மறந்து போயிடும் நமக்கு, சுனிஷ்டத்துவ புத்தி வந்துடும். நமக்கு கை காலு உடம்பு போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் பக்கத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன குறைன்னு தோணும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு தோணும், பகவத் அதீனங்கிறதே மறந்துடும், அதுதான் விபரீத ஜான ஜனனி. மூணாவது என்னன்னு கேட்டா, ஸ்வ விஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம், தன் விஷயத்துல போக்கிய புத்தி உண்டாக்கிடும். சரீரத்தை பார்த்துக்கோங்க, சரீரத்தை பார்த்துக்கோங்க, அப்புறம் தான் ஆத்மாவை பார்த்துக்கிறது அப்படின்னு முதல்ல உடம்பை பார்த்துக்கோங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ உடம்பை பார்த்துக்கணும், இந்திரியத்தை பார்த்துக்கணும், இந்திரியத்துக்கு வேண்டிய போகத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத, அதுதான் நமக்கு அந்த புத்தியை தான் உண்டாக்குமே தவிர ஆத்மாவுக்கான புத்தியை உண்டாக்காது. அப்படிப்பட்டது இந்த மூணு விபரீதத்தை பண்றது இது, பகவத் ஸ்வரூப திரோதானம், விபரீத ஞானம், சுவிஷய போக்கிய புத்தி. அடுத்தது இது எப்படி இருக்குன்னு கேட்டா, தேக இந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேனச்ச அவஸ்திதம், நம்ம சரீர ரூபத்துல இருக்கு, இந்திரிய ரூபத்துல இருக்கு, போக்கியமான பழம் முதலான அந்த ரூபமாக இருக்கு, இல்ல சூக்ஷ்ம ரூபேன பிரளய காலத்துல ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கான், அந்த சமயத்துல சூக்ஷ்ம ரூபேன இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். அதனால அந்த மாதிரிலாம் நமக்கு கூடவே இருக்க விட மாட்டேங்கிறது, எப்ப போனாலும் பிரளய காலத்துல கூட விடல, சூக்ஷ்ம ரூபத்துல கூடவே இருக்கு, ஏன்னா அப்புறம் பின்னாடி வர முடியும் நமக்கு அதுக்காக. அப்புறம் தெய்வீம் குணமயீம் மாயாம், இது பகவத்கீதையில தெய்வீ சேஷா குணமயி அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னால
இது உன்னாலே தட உன்னாலே இதை தாண்ட முடியாது, என்ன தெய்வி தெய்வமான நானே செய்தது அப்படின்னு அர்த்தம். கண்ணன் தானே இந்த மாதிரி பிரகிருதி ஏற்பாடு பண்றோம், இதை நம்ம மீற முடியுமோ? பகவானே நம்மளை மீற வச்சாதான் உண்டே தவிர, பெருமாள் ஏற்படுத்தி வச்சதை நம்ம எப்படி மீறி நடக்க முடியும்? அதான் தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா அப்படின்னு சொல்ற. இது நீயா உண்டாக்கினியானா நாமளே அதுல இருந்து மீறலாம். நாம் உண்டாக்கலையே, கண்ணன் பெருமாள் தானே உண்டாக்கியிருக்கான், அப்ப நம்ம எப்படி மீற முடியும்? அப்புறம் வந்து குணமயம் சத்வரஜஸ்தம் தமோ குணங்கள்லாம் இதுல இருக்கிறபடினால அதையும் மீறி நடக்க முடியாது அப்படின்னு மாயாம் அப்படின்னு இன்னும் பலவிதமான ஆச்சரியமான காரியத்தை எல்லாம் பண்ணி நம்ம இப்படி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுத்தோ இல்லையோ, அதனால இதுக்கு மாயான் பெயர். வேதாந்த ஞானத்தையும் மீறி இது செயல்படுறது, அதனால இதுக்கு மாயான் பெயர். அந்த மாயையை மாம் தாரைய நான் கடக்கும்படி பண்ணு அப்படின்னு நான்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, தாசபூத சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹ இது பக்தாரம் மாம் தாரையா. தாசபூதா நான் தாசன் அப்படிங்கிறோம், அப்ப சரணாகதோஸ்மி அப்படி நான் உன்னை சரணாகதி பண்றேன் அப்படிங்கிறோம். அப்புறம் தவாஸ்மி தாசஹ உனக்காகவே தாசனாக இருக்கிறவன் அப்படிங்கிறோம். அதாவது தாசபூதா அப்படிங்கிறது சுரூபத்தை சொல்றது, சரணாகதோஸ்மி அப்படிங்கிறது உபாயத்தை சொல்றது, தபாஸ்மி தாசாங்கிறது பலனை சொல்றது, உனக்காக உன் பொருட்டேன்னு அர்த்தம், உன் பொருட்டே இருக்கக்கூடியவன் அப்படின்னு. சுரூபம் உபாயம் பலம் இந்த மூணு தானே திருமந்திரம் சொல்றது, சுரூப உபாய புருஷார்த்தம் மூணையும் மூணு பதத்தினாலே திருமந்திரம் சொல்றதுன்னு சொல்றாரு. அதனால நான் சொரூபத்தை புரிஞ்சுன்னு தாசபூதாகன்னு சொல்றேன், நான் உபாயமாக சரணாகதி பண்றேன், நான் பலவனாக தபாஸ்மி உனக்கே நான் வந்து பலனாக இருக்க போகிறேன். இது வக்தாரம் தவா அஸ்மி அப்படின்னா உனக்கே தாசனாக கைங்கரியம் பண்றவனாக இருக்க கடவேன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். முதல்ல சொன்ன தாசபூதா அப்படின்னு, ரெண்டாவது தவாஸ்மி தாசான்னு கடைசியில் ஒன்று சொல்றாரு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேள்வி வரும். தேசியன் அழகா பதில் சொல்ற, முதல்ல சொரூபத்தை சொல்ற, ரெண்டாவது பலனை சொல்ற. சொரூபத்தை சொல்லும்போது அடியன் தேவரீருக்கு தாசன் அப்படின்னு அர்த்தம். தவாஸ்மி தாசான் பலனை சொல்லும்போது உமக்கே தாசனாக கைங்கரியம் பண்ண கடவேன் அப்படி பின்னாடி வரப்போற சொல்றது, உமக்கு தாசனாக இருந்துன்னு கைங்கரியம் பண்ண கடவேன் அப்படின்னு. இது வக்தாரம் அப்படின்னு நான் சொல்றேன், சொன்னதுனாலேயே என்னை மன்னித்தருள வேணும். என்ன துவயம் துவய உச்சாரணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரியா. இது வக்தாரம் மாம் தாரைய என்னை நீதான் எப்படியாவது இந்த பிரகிருத்தியிலிருந்து கடத்தி விட வேணும், ஏனால் மாம்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். தாரைய தாரையான அந்த புறத்துல, அதாவது கடத்தி விடணும்னு அர்த்தம் அந்த பக்கம். முன்னாடி எல்லாம் க்ஷமஸ்வல்லன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்த பிரகிருதியை நாசையும் சொல்லணும். இந்த பிரகிருதியை எனக்கு நாசம் பண்ணா, பிரகிருதியை நாசம் பண்ண முடியாது என்ன ஆனாலுமே, ஏன்னா பிரகிருதி நித்தியமானது அது இப்படியேதான் இருந்துன்னு இருக்கும். அதனால அந்த பிரகிருதியை நாம் கடந்து பிரகிருதி பிராகிருத லோகத்துக்கு மேல அந்த பக்கம் போகலாம், அப்படி போலாமே தவிர இது பிரகிருத்தியை நாசம் பண்ணு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால்தான் அழகாக தாரைய அப்படின்னு கடத்தி விடு அப்படின்னு அர்த்தம். இப்படியாக நமஹா அப்படிங்கிறச்ச அதனுடைய அர்த்தத்தை சொன்னார். அதாவது நமக்கு இந்த சம்சார பந்தம் சரீர பந்தம் போகணும், அந்த சரீர பந்தத்துக்கு காரணமான புண்ணியபாப கர்மங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுல பாபம் பிரமங்கள் விபரீத ஞானங்கள் விபரீத நடத்தைகள் இது எல்லாமே போகணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுக்கப்புறம் என்னவா ஆக்கணும், என்ன பலன் வேணும் அப்படிங்கிறத இனிமே மேல பிரார்த்திக்க போற. நாராயணாயணன் சதுர்த்தியினுடைய அர்த்தம் இனிமே அடுத்தது வரப்போகுது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.